தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் சிபிஎஸ்சி மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நேற்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்தது அதாவது சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க ஸோ இதை கேன்சல் பண்ணது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அதற்கு முன்பு ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது ரைட்டுங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெயினாக இந்த இது வந்து ரத்து செஞ்சிட்டாங்க சிபிஎஸ்சி எக்ஸாம் அடுத்து நடக்க போகுது என்ன அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து இரண்டாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன பண்ண போகிறாங்க ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு அப்படின்னு தான் அந்த இடையில் மெயினாக பார்க்க போகிற விஷயமே நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரதமர் தலைமை தலைமையில் சிபிஎஸ்சி போர்டு அஃபிஷியல்ஸ் எல்லாேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் கலந்துக்கிட்டு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க சிபிஎஸ்சி வந்து நம்ம ரத்து செய்யணும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து நேற்று நமக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதற்கு சில காரணங்களும் சொல்லப்பட்டது இது எல்லாருமே நேற்று எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட நலம் தான் முக்கியம் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து மாணவர்கள் வந்து அவர்களும் அவர்களோட குடும்பத்தாரும் வந்து ஒரு நலமோடு இருக்கணும் ரெண்டாவது இந்த தேர்வின் மூலமாக வந்து மாணவர்கள் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்ற எண்ணம் வந்து இருக்குது அதனால் மெயினாக வந்து இந்த எக்ஸாம் நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா விருப்பம் இருக்கிறவர்கள் தேர்வு எழுதுகிற மாதிரியும் தேர்வு எழுதாதவங்க ஒரு ஒரு சாராரம் இரண்டு பிரிவாக வச்சுருக்காங்க அதை விருப்பம் இருக்கிறவங்க தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு தேவையான தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து அவங்க தேர்வு எழுதலாம் அப்படின்னும் எழுதாதவங்களுக்கு வேறு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்களை அந்த ரிசல்ட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இது எது எப்படி இருந்தாலும் மதிப்பெண் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாம தான் இருக்குது எல்லா மாணவர்களும் கேட்குற கேள்வியும் அதுதான் சிபிஎஸ்சியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருந்தாலும் நமக்கு அடுத்தது நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுப்போம் அந்த மதிப்பெண் பட்டியல் வந்து வேணும் இல்லையா இந்த மதிப்பெண் பட்டியலை எப்படி அவங்க கொடுக்க போகிறாங்கன்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒன்று நைன்த்து டென்த்து லெவன்த்து இதில் மூணில் இருக்கிற ஆவரேஜ் எடுத்து போடலாம் ஸோ அப்படி போட முடியுமான்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் இப்போ கிட்டத்தட்ட ரத்து அப்படின்னு செஞ்சுட்டா எல்லா மாணவர்களும் பாஸ் தான் போட்டாகணும் யாரையும் ஃபெயில் போட முடியாது அப்படி பாஸ் போட்டால் எவ்வளோ மதிப்பெண் போடணும் ஏன்னா உயர்கல்விக்கு இது தேவையான ஒன்று ஸோ இது மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்ருக்கு இதை சப்போஸ் வந்து மதிப்பெண் குறைய குறையும் பட்சத்தில் இது மாணவர்கள் எதிர்காலத்தை வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால அதை கருத்தில் வச்சு அதை மனசில் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுப்பாங்க இப்போதை நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம் ஒன்று ஸோ இரண்டாவது வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ப்ளஸ் டூக்குரிய பொதுத் தேர்வு எப்படி நடத்த போகிறாங்கன்றதை மிகப்பெரிய கேள்விக்குரிய நமக்கு ஸோ தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்குரிய எக்ஸாமு நேற்று கூட நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா சிபிஎஸ்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் முடிவு விரைவில் தெரிவிப்போம் ஆனால் கட்டாயம் பொது தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெளிவாக சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நமக்கு சிபிஎஸ்சி கேன்சல் அப்படின்னு வந்தாச்சு இப்போ சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி அவங்க சொல்ல போகிறோன்னு வேறு சொன்னாங்க அப்படின்றதுனால சிபிஎஸ்சி கேன்சல் ஆச்சு அப்படின்றதுனால நம்ம தமிழக அரசாங்கம் ப்ளஸ் டூக்குரிய எக்ஸாமை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இது கேன்சல் ஆக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி தான் இவங்க சொல்ல போகிறேன்னு சொன்னதுனால அங்கே கேன்சல் ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு இன்னொன்று என்னென்னா சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலேருந்து ஒரு இருபது லட்சம் மாணவர்கிட்ட தான் வந்து சிபிஎஸ்சி ஓவராலாகவே இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு ஸ்டேட் போர்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கணக்கு பண்ணால் ஒன்றரை கோடி பேருக்கு மேலே இருக்காங்களா ஸோ அப்போ வந்து பாருங்கள் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்டேட் போர்டில் இருக்கிற அந்தந்த மாணவர்கள் தான் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம் அப்போ இவங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு சிபிஎஸ்சி கேன்சல் பண்ணுறதால ஒரு அர்த்தமும் இருக்காது கரெக்டுங்களா அதனால் எல்லா ஸ்டேட்டுமே வந்து கேன்சல் பண்ணால் தான் அந்த கூட்டம் ஒ ஒரே ஒரே இடத்துல நிறைய மாணவர்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற அந்த கூட்டம் குறையும் பாதிப்புகள் குறையும் ஸோ இதை மனசு வச்சு கண்டிப்பாக வந்து ஸ்டேட் போர்டு எல்லாமே கேன்சல் உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது தமிழகத்தில் பொறுத்தவரையும் கம்பல்சரி கேன்சல் உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயமும் அவங்க பண்ணியிருக்காங்க நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக அழகு தேர்வு யூனிட் எக்ஸாம் சொல்லி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சாங்க ஸோ இதுவும் நடந்துகிட்ருக்கு ஒரு புறம் இந்த மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி ப்ளஸ் டூ எக்ஸாம் கேன்சல் ஆச்சுன்னா மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க முடிவு பண்ணுவாங்க ரெண்டாவது தமிழக அரசாங்கம் வந்து இது கேன்சல் அப்படின்னு பண்ணாங்கன்னா அதற்கு முன்பாக எப்படி இவங்க மதிப்பெண்ணை கொடுக்கணுன்றதை யோசிச்சு தான் இதை கேன்சல் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ எல்லா கல்வித்துறை அதிகாரிகளும் ஒரு விஷயத்தை யோசித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் நமக்கு வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இன்கேஸ் ஒரு டென்த்து எக்ஸாமோ அல்லது வந்து ஒரு ப்ளஸ் டூ எக்ஸாமோ நமக்கு கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கேன்சல் ஆகிற பட்சத்தில் மதிப்பெண் நாங்கள் இப்படி தான் கொடுக்க போகிறன்றது முன்கூட்டியே ஒரு வரையறை முன்கூட்டியே ஒரு பிளானிங் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மாணவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை தயாரிப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு எளிய வழியாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு விஷயம் தான் போன வருஷம் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து நமக்கு எல்லா எக்ஸாமும் கேன்சல் பண்ணாங்க இதேவில் மதிப்பெண் போடுறதில் ஒரு குளறுபடி ஏற்பட்டது நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது விரக்தி மாணவர்களுக்கு தள்ளப்பட்டாங்க அதே நிலமாக கிட்டத்தட்ட இந்த வருடமும் நமக்கு இருக்குது மேபி அடுத்த வருடம் இப்படி இருக்குமா நமக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் அடுத்த வருடத்திற்கு உண்டான வேலைகளை இப்போவே எங்கள் தவறு தவறில்லை ஸோ அடுத்த வருடம் மேபி இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் பேண்டமிக்னு கிடையாது எக்ஸாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்பட்டாலும் இதுதான் ரூல்ஸ் இதுதான் வழி இப்படிதான் மதிப்பெண் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை அவங்க போட்டு வச்சுட்டாங்கன்னா அதற்கு தகுந்தவாறு மாணவர்கள் தங்களை தயார் கொடுத்த இது எ எளிதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து ஸோ எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தமிழக அரசு விரைவில் நமக்கு ஒரு முடிவை தெரிவிப்பாங்க இதுவும் மாணவர்களுக்கு சாதகமான முடிவாக கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ